வெல்கம் டு மைஃபா சிஸ்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முட்டை தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து நல்ல நைஸாக நறுக்கி வச்சுக்கணும், கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் சோம்பும் ரெண்டும் கலந்தாப்பில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வந்து அவிய போட்டிருக்கேன். முட்டை வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு இந்த கடுகு சோம்பை வந்து போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கடுகு மட்டும் போடுவாங்க. சிலர் வந்து பட்டை, லவங்கம் அப்படி கூட பண்ணி தக்காளி தொட்டு பண்ணுவாங்க. இப்போ நாம் வந்து கடுகும் சோம்பும் ரெண்டு கலந்தாப்பில் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இந்த பக்கம் வந்து முட்டை வெந்துடுச்சு, அதை நம்ம உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் பூண்டும் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கிடுச்சு, இப்போ பூண்டும் சேர்ந்து ஒன்றா வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். எல்லா சேர்ந்து நல்லா வதக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அடிக்கும். வதங்கும் போது அவ்வளோ மஞ்சத்தூள் ஸ்மெல் வராது. இப்போ நல்லா வதங்குது. நல்லா வதங்கி இப்போ நல்லா வெந்திருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நல்லா வதங்கும். நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் அது வந்து வெந்துடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு. மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிடுவோம். இப்போ வந்து முட்டை வெந்துருச்சு, உரித்து வச்சுக்கிட்டோம். அதை என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீறிக்கிறோம். ஒரு முட்டையை வந்து 4-5 தடவை வந்து நம்ம லைட்டாக கீறிக்கிட்டோன்னா அந்த மசாலா வந்து உள்ளே சார்ந்துருக்கும். அதனால லைட்டாக நம்ம கீறிக்கிறோம். இந்த பாருங்கள், இப்படி அங்கங்கே கீறிக்கோங்க. அப்போ வந்து நல்லா சார்ந்துருக்கும். ஒவ்வொரு முட்டையும் இந்த மாதிரி லைட்டாக இப்படி கீறிக்கும். இப்போ மசாலா வந்து நல்லா சார்ந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் நான் இந்த மாதிரி கீறி வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 ஒரு முட்டையை 4-5 கீரலாக வந்து கீறி வச்சுருக்கேன். அப்போ வந்து மசாலா வந்து உள்ளே உங்களுக்கு நல்லா சார்ந்துருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கீறி வச்சுக்க சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா முட்டைத்துக்கு வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி சிறிய ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பிரியும் போது, எண்ணெய் பிரியும் போது நீங்கள் கொஞ்சம் சுண்டை வச்சுக்கணாலும் சுண்டை வச்சுக்கலாம்.
இல்லை ரொம்ப வந்து தண்ணி எல்லாமே எங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கூட ஒரு 5 நிமிஷம் வந்து அதை கொஞ்சம் அடுப்பில் வைக்கலாம். இது வந்து சாப்பாடுக்கு சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த தொக்கை வந்து இட்லிக்கு தோசை சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து இந்த கிரேவியை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் வந்து சாப்பாட்டுக்கு முட்டை தொக்கு நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் வந்து நம்ம முட்டையை போட்டலாம். முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீறி வச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணி இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இதை இட்லி சப்பாத்தி தோசை இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இட்லிக்கு வந்து தொக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்பாட்டுக்கு வந்து முட்டையும் தொக்கும் ரெண்டும் சேர்ந்தாப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பவுலில் வந்து முட்டை தொக்கு வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.